ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி சில்லம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பலாக்கொட்டை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே ஈஸிங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பலாக்கொட்டை எடுத்துக்கோங்க. பலாக்கொட்டை எடுத்துட்டு மேலே இருக்க வெள்ளத்தோல் எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு லேசாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நல்லா வெந்துடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இதில் எல்லாமே மற்ற பொருள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கடலை மாவு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு அரை கப்பு சேர்த்துட்டு இது கூடவே பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 பிஞ்ச் ஆப்பசோட்டா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பலாக்கொட்டையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதால இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே இதில் கொஞ்சம் அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காம இதை மாதிரி தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சுட்டு இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சோம்பு இதில் நசுக்கி போய் சேர்த்துக்கோங்க. நசுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோம், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னா நம்ம இதெல்லாமே இதில் போட்டுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்துட்டோன்னா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னா எண்ணெய் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பலாக்கொட்டை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாக்கொட்டை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Keep supporting us.